டேஸ்ட் தி டெய்லி. கோவை மாநகரில் மந்த நிலையில் நடைபெற்று வரும் மக்கள் நலப் பணிகளை விரைந்து முடிக்க கோரியும், தொண்டாமுத்தூர் அருகே யானை தாக்கி உயிரிழந்த விவகாரம் பற்றியும் மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதை வந்து தடுத்து நிறுத்தி நான் வந்து பொதுமக்கள் எப்படி கரெக்டாக திங்கிற மாதிரி கூட ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க வரும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது. சரி, நேற்று நைட்டு வந்து யானை வந்து தொடர்ந்து தொண்டாமுத்தூர் பகுதியில் அங்கே இருக்கிற சுற்று வட்டார பகுதியில் பூரா தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. யானை அடிக்கடி வர்றது, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. தொண்டாமுத்தூர் மட்டுமில்லை, இங்கே இருக்கக்கூடிய கவுண்டமாளையம், மேட்டுப்பாளையம், வால்பாறை இந்த பகுதியில் பூரா இருக்கு. குறிப்பாக நேற்று நைட்டு விராலியூர் நடத்தின அந்த பகுதியில் யானை வந்து நைட்டு வந்து ஒரு பூசாரி அடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பொதுமக்கள் பாரசு கூட சேர்ந்து யானை விரட்டும் போது ரெண்டு பேர் அடித்து ஒரு பையன் இறந்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் காலையில் காலைல 6:30 மூணு பேர் அடிச்சிருக்குது. நைட்டே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நைட் இன்சிடென்ட் ஆனது உடனே அவங்க இருந்து அது யானை விரட்டியிருந்தால் காலையில் அடிச்சிருக்காரு. அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த வேலையுமே செய்யலை. தொடர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பேரளவுக்கு வர்றாங்க, அப்படியே பார்க்குறாங்க, போயிடுறாங்களோ இருந்து அது பண்ணுறதில்லை. அதே போல் அங்கே வரும்போது அது விரட்டக்கூடிய என்னென்ன பட்டாசோ என்னென்ன தேவையோ அதையும் சரியான முறையில் அதுக்கு நிதியுதவியும் கூட இன்றைக்கி ஒதுக்கறதில்ல. அது மட்டுமில்லை, இந்த டார்ச் லைட் விவசாயிகளுக்கு கொடுக்கறதில்ல. ஆகவே இன்றைக்கி கலெக்டர் பார்த்து இன்றைக்கி ஊர் மக்கள் பொதுமக்கள்லாம் வந்திருந்தாங்க, எல்லாத்தையும் கூட போய் நாங்கள் கலெக்டர் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு உயிர் போயிடுச்சு, இன்னொருத்தர் சீரியஸாக இருக்கார், மற்றவங்களும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, காலெல்லாம் உடஞ்சிருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. தொடர்ந்து நாங்கள் இதுக்கு மட்டும் ஒவ்வொரு தடவை கலெக்டர் பார்க்கும்போது நாங்கள் எம்எல்ஏ பக்கம் இதை வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அதே போல இதுக்கு முன்னாடி அகலி நாங்கள் இருக்கும்போது வெட்டினோம், அது போல மண்ணு மேவிரிச்சு அதை சரிப்படுத்தலை. மின்வேலி அமைக்கணும்னு சொல்லி போட்டு நான் அமைச்சராக இருக்கும்போது பெரிய ப்ராசஸ் பண்ணோம், அதுவும் பண்ணல. அதே போல அகலி வெட்டினாலும் மின்வேலி அமைச்சாலும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணோம். ஒரு தடவை அமைச்சர் விட்டுட்டு அது திரும்ப அது யானதுக்கு அப்புறம் வந்துடுது. ஆகவே இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத விவசாயியோட பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இதாயிருச்சுன்னா ஒரு வாழையே தானா ஏக்கர் கணக்கில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு எண்ணிக்கையை கொடுக்கணும், போதுமான நிவாரணம் கொடுக்கறதில்ல. அந்த நிவாரணமும் அதிகமாக கொடுக்கணும் விவசாயிகளுக்கு. தொடர்ந்து அடிக்கடி இன்னைக்கு உயிர் போனங்காட்டி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. யானை தொடர்ந்து அங்கேயே இருக்குது, விரட்டுறதும் இல்லை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுத்தமாக வேலை செய்கிறதில்ல. உடனடியாக இன்னைக்கு கலெக்டர் பாஸ் சொல்லியிருக்கிறோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு உடனடியாக வேலை செய்யணும், அங்கேயே இருந்து பார்க்கணும். அதே போல் இந்த யானை சம்மந்தப்பட்ட யானை வந்து இப்படி பழகிருச்சு, அந்த யானை உடனடியாக இங்கேருந்து கொண்டு போய் வேறு இடத்துல உடனே விடணும். இது இன்றைக்கே நடவடிக்கை ஒன்று. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு மீட்டிங் கலெக்டர் நடத்தன்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, நான் சென்னையில் இருந்தேன், இன்சிடென்ட் வந்து ஃப்ளைட் பிடிச்சி நேரம் இங்கே வந்திருக்கிறேன். அது மாதிரி பொதுமக்கள் பூரா இன்றைக்கி திறந்து வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. வேலையில் விட்டுட்டு இங்கே வர்றாங்க அப்படின்னா எல்லா இதெல்லாம் முக்கியமான ஒரு உயிர் போயிருச்சு, முக்கியமான பிரச்சனை. தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குறிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் குற்றம் சாட்டுறேன், அவங்க மெத்தனை போக்காக இருக்கிறாங்க, கை விட்டுட்டு பாதுகாப்பாக இருக்கணும். அதுதான்